ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிஸ் டிராவல் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏற்காடில் இருக்கிற வாவ் பைசன் வுட்ஸ் அப்படிங்கிற 3-star ஹோட்டல் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் 2 nights அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ. ஆல்மோஸ்ட் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:30 ஆகுது. இங்கேருந்து ஏற்காடு போக கிட்டத்தட்ட 2 hours ஆகும். ஸோ ஒரு 3:30-4 போல் தான் அங்கே ரீச் ஆகும். பெஸ்ட் டூர் ஆப்ரேட்டரை நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ நம்ம சேலம்ல இருக்கிற டிராவல் இண்டியாவில் ட்ரிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க கிட்ட டொமஸ்டிக், இன்டர்நேஷனல், குரூப் டூர்ஸ், கஸ்டமைஸ்டு ட்ரிப்ஸ் இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுடைய டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஏற்காடு செக் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா காருக்கு 40 rupees சார்ஜ் பண்றாங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. ஏற்காடு லேக் கிட்ட வந்துட்டோம். இங்கிருந்து வாவ் பைசன் வுட்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.3 kilometers. என்னுடைய டிராவலை பற்றி லைவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம ரிசார்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். போய் ஃபர்ஸ்ட் நம்ம ரூம் செக்இன் பண்ணலாம். வெல்கம் ட்ரிங்கோட அங்கே காத்துட்ருக்காங்க. தேங்க்யூ. செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சுது. இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். ஓகே, நம்ம ரூம் கிட்ட வந்துட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூமுடைய டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்விஸ் டென்ட். இது ஒரு டென்ட் மாடலில் இருக்கும். அண்ட் இதுக்குன்னே தனி ஒரு நேம் இருக்குது, பேம்பூன்னு. நம்ம போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம ரூமுடைய அவுட்லுக். ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செட் அவுட் ஏரியா இருக்குது, பால்கனி. அண்ட் இந்த சைட் நீங்கள் வியூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த டென்ட்டுக்கு ஏன் பேம்பு அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்கன்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மூங்கில் மரங்கள் தான் இருக்குது, அதனால தான் இந்த டென்ட்டுக்கு நேம் வந்து பேம்பு. இப்போ நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற கிராண்ட் ஸ்விஸ் டென்ட். டோருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் காட் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பெட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அழகான கவுச் இருக்குது. சென்டரில் ஒரு டீ டேபிள் இருக்குது. இங்கே ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க டீ டேபிளில். லேஸ் அந்த மாதிரி சிப்ஸ் பேக்கெட் இருக்குது, டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்ஸ் இருக்குது, அண்ட் கடலை மிட்டாய் கூட வச்சுருக்காங்க. சூப்பர். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பேஸ்கெட்டோடைய ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது. ஐ திங்க் இது ரெஸ்டாரண்ட் மெனு. இந்த செட்டப்லேருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா இங்கே ஒரு சூப்பரான டபுள் பெட் போட்டிருக்காங்க. பெட்டோட ஒரு சைட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு மேகசைன் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த லேம்ப் கூட ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா டெலஃபோன் வச்சுருக்காங்க. அண்ட் நோட்ஸ் எடுக்க ஒரு நோட் புக்கும் இருக்குது சின்னதாக. ஸோ பெட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பு கபோர்டு இருக்குது, உள்ள ஒரு சேஃபும் வச்சுருக்காங்க. இந்த கபோர்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து உங்கள் திங்ஸ் வச்சுக்கலாம், இல்லை பேக்ஸும் வச்சுக்கலாம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டில், வாட்டர் பாட்டில், கிளாஸ், காஃபி கப், அப்புறம் காஃபி பவுடர், டீ பவுடர், சுகர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. தென் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குது, நம்ம அது அப்புறமா பார்க்கலாம். அண்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே அப்படியே ஒரு டிவி இருக்குது. யூஸ்வலாக நம்ம வீட்டு டிவி வந்து நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிடலாம். வெளியே வந்தால் நமக்கு வந்து சில டைம் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு சின்ன ஆப்ரேட்டிங் கைட் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வீட். இந்த மாதிரிலாம் நான் நிறைய ஹோட்டல்ஸில் கொடுத்து பார்த்ததில்லை, பட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் காட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன விண்டோ இருக்குது, அதை திறந்து பார்க்கலாம். வெளியே எங்கள் அப்பா உட்காந்துருக்காங்க, எல்லாரையும் வெளியே தரத்தி விட்டுட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஓவராலாக ரூம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, பக்காவாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஆம்பியன்ஸ். ஓகே, ரூம் டூர் முடிஞ்சுது. இப்போ நம்ம பாத்ரூமை பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது ஒரு டென்ட். ஸோ வந்து இங்கே டோர் கிடையாது, ஜிப் தான். வாவ். ஸோ ஓவரால் பாத்ரூமோட வியூ இதுதான். உள்ளே நுழைஞ்சோனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மிரர் இருக்குது, ஹாய். அண்ட் கீழே ஒரு வாஷ் பேசின் இருக்குது. எல்லாம் பக்கா நீட் அண்ட் ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. வாஷ் பேசினுக்கு பக்கத்துலேயே வந்து ஹேண்ட் வாஷ்,
டென்டல் கிட், கோம், அப்புறம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், இந்த ரேசர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. வாஷ் பேசினுக்கு கீழே செப்பல்ஸ் இருக்குது. அண்ட் அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா டாய்லெட், டாய்லெட்டுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷவர் கியூபிக்கல், உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ செம்ம நீட்டாக இருக்குது, செம்ம ஹைஜீனிக்காக இருக்குது. உள்ளேயே உங்களுக்கு பாடி வாஷும் இருக்குது, ஷாம்பும் இருக்குது. ஸோ ஒரு பக்காவான பாத்ரூம், சான்ஸே இல்லை. நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸில் வந்து சொதப்புறதே பாத்ரூம் தான், ஏன்னா நீட்னஸ் இருக்காது. அங்கே ஒரு இடத்துல நீட்னஸ் இல்லைனாலே முடிஞ்சுது, அந்த ஹோட்டலோடைய ரேட்டிங்ஸே வந்து அடி வாங்கிடும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ முன்னாடியே நான் ஒரு டோர் சொன்னேன் இல்லையா, அந்த டோர் இப்போ திறந்து பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு பெரிய மிரர் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமக் இருக்குது. அண்ட் இதில் படுத்துக்கிட்டே அப்படியே நீங்கள் மேலே பாருங்கள், பச்சை பசேல்னு, சான்ஸே இல்லை. மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் இங்கே சூப்பராக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரூமுடைய டேரிஃப் பார்த்தீங்கன்னா சீசன் டு சீசன் மாறும். இன்னும் 2 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ வேற யாராவது புதுசாக பார்த்தாங்கன்னா அந்த டைமில் டேரிஃப் வேறையா இருக்கும். அதனால உங்களுக்கு வெப்சைட்டோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ள நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது வெளியே வந்து சில திங்ஸ்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. பெட்ஷீட், டவல்ஸ், ஷவர் கேப் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:40 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ரூமில் இருக்கிற கெட்டில் யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு காஃபி போட்டாச்சு. காஃபி குடிச்சிட்டு என்ன பிளான் தெரியல, ஏன்னா இப்போவே எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ரூம் டூருக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஏதாவது பிளான் பண்ணலாம். நெட்ஒர்க்கை பொறுத்தவரை இங்கே பிஎஸ்என்எல், ஜியோ அண்ட் ஏர்டெல் எல்லாமே இங்கே எடுக்குது. அது இல்லாமல் இங்கே உங்களுக்கு ஒய்ஃபையும் இருக்குது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எல்லாம் பிரிச்சுமே ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் ஒன்று எடுத்து சாப்பிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது வெளியே பாருங்கள். அண்ட் இன்றைக்கி எதுவும் பிளான் இல்லை, நான் எதாவது சுற்றி பார்க்கலாமான்னு யோசிச்சுட்ருந்தேன். பட் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒர்க்கும் இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே டைம் போயிடுச்சு. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக நம்ம ரிசார்ட்டை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி நைட் வந்து உங்களுக்கு நான் டின்னர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 21 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா February 5. மார்னிங் டைமில் வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது வெதர், பட் நைட்டில் வந்து நல்லாவே குளிருது. ஸோ ஃபிப்ரவரி மந்த் வரவங்க ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம், நல்லா தான் இருக்குது. டின்னர் வந்துருச்சு, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து ட்ராகன் பன்னீர், இது கோபி 65, இது கிரில்டு சாலட், இது க்ரீன் சாலட், இது லெமன் கிராஸ் சூப். வவ் பைசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடேரியன் டிஷ் மட்டும்தான் சர்வ் பண்ணுவாங்க, நான்வெஜ் இங்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம சூப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட், கேபேஜ், கேப்சிகம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா லெமனுடைய டேஸ்ட்டும் இருக்குது, அந்த ஸ்மெல்லும் அப்படி தான் இருக்குது. லைட்டாக புளிக்குது, மோரார்லெஸ் வந்து கிளியர் சூப், வெஜிடபிள் கிளியர் சூப் மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் சாலட், இது வந்து இவங்களே ஒரு சின்ன ஃபார்ம் வச்சுருக்காங்க, அதில் விளைய வச்சதாக தான் இது செய்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கவே. கேரட், டொமேட்டோ, குக்கும்பர் எல்லாமே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்காங்க, செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம கிரில்டு சாலட் ட்ரை பண்ணலாம். கிரில்டு சாலட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேரட், கேப்சிகம், பன்னீர், கார்ன் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. சுத்தமாக அந்த ரா ஸ்மெல்லே இல்லை, பயங்கரமாக கிரில்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம ட்ராகன் பன்னீர் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர், ஆனியன், கேப்சிகம், கேஷ்யூஸ் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. அண்ட் அந்த சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஸ்வீட் அண்டு ஸ்பைஸியாக இருக்குது. நம்ம டிராகன் சிக்கன் சாப்பிடுவோம் இல்லையா, அதே வந்து பன்னீர் வச்சு செஞ்சா எப்படி இருக்குமோ அதே தான். நெக்ஸ்ட் கோபி 65 ட்ரை பண்ணலாம். கோபி மஞ்சூரியன் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அண்ட் அதோட அந்த மேலே வந்து மாவுடைய கோட்டிங் வந்து ரொம்ப இல்லை, ரொம்ப இருந்துச்சுன்னா அது நல்லாவே இருக்காது. ஸோ வந்து கணக்கு கச்சிதமாக போட்டிருக்காங்க, ரொம்ப காரமாகவும் இல்லை, காரம் இல்லாமல் சப்புன்னு இல்லை, கரெக்டாக மீடியமாக இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸ்டார்டர்ஸ் முடிஞ்சுது, இப்போ நம்ம மெயின் கோர்ஸ்க்கு போகலாம். இதுதான் நம்மளுடைய மெயின் கோர்ஸ், ஒயிட் ரைஸ், வெஜிடபிள் நூடுல்ஸ், மக்காய் ராஜஸ்தானி, தால் மக்னி, மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ், ரசம், தவா பராத்தா. தவா பராத்தாவை மக்காய் ராஜஸ்தானி கூட சேர்த்து சாப்பிடுவோம்,
ஸோ பராத்தா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் அந்த மக்காய் ராஜஸ்தானி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேப்சிகம், ஆனியன், அப்புறம் பேபிகார்ன் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. மோரார்லஸ் வந்து பனீர் பட்டர் மசாலா மாதிரி தான் இருக்குது, நல்லாவே இருக்குது, ரொம்ப ஸ்பைசியாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வெஜிடபிள் நூடுல்ஸ். நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அது வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் நூடுல்ஸ் வந்து டேஸ்டியாக இருக்கும். இது வந்து மெலிசாக இருக்குது, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு, ஸ்பைசியாக இல்லை, அந்த மிளகுடைய காட்டை மட்டும் லைட்டாக இருக்குது, மித்தபடி வந்து நார்மல் தான். நெக்ஸ்ட் மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸை பொறுத்தவரை ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு, டேஸ்ட் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக, இப்போ காரமே இல்லாமல் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். சுத்தமாக வந்து காரம் இல்லை, மிளகு காட்டம் கூட இல்லாமல் தான் இருக்குது. புலவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது மோரார்லஸ். இப்போ நம்ம தால் மக்னி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தால் மக்னி வந்து நீங்கள் ரைஸ் கூடயும் சாப்பிடலாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கு. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருப்பு, கீரை, நெய் வந்து ஹெவியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நெய் விரும்புகிறவங்க இதை நிறையா சாப்பிடுவாங்க, நெய் பிடிக்காதவங்களுக்கு இது வந்து பிடிக்காது, ஏன்னா நெய் வந்துட்டு ஓவராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரசம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து மிளகு ரசம், மிளகுடைய காட்டம் சூப்பராக இருக்குது, நல்லா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி லாஸ்ட்டாக போட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். அண்ட் அந்த சீரகத்தோடைய வாசம் வந்து தூக்கலாக இருக்குது, செம்மையாக இருக்குது ரசமும். ஃபைனல் டச் வந்து ஹாட் ப்ரௌனி வித் சாக்லேட் சாஸ். ஸோ ப்ரௌனி பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் பயங்கர சாஃப்டாக இருக்குது. மோஸ்ட்டாக வந்து ப்ரௌனி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதோட அந்த சாஃப்ட்னஸ் வந்து நிறைய இடத்துல இருக்காது, கொஞ்சம் ரஃபாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், பட் இங்கே வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குது, அதுதான் இதோடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட். ஐ திங்க் இவங்க எதாவது ஆர்கானிக்காக பண்ணியிருக்காங்க, வெளியே சாப்பிட்ற மாதிரி இல்லை இந்த ப்ரௌனி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஹெவியான டின்னர், அட் த சேம் டைம் ரொம்பவே ஒரு தரமான டின்னர்னே சொல்லலாம். ஒவ்வொரு டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா செமையாக குக் ஆகிருந்தது, எதுவுமே வந்து வெந்து வேகாமல் இல்லை. ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக வாயில் வைக்க முடியாத மாதிரி செய்வாங்க, சில பேர் மசாலா வாளி போட்டு செய்வாங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், பட் இருந்தாலும் வந்து அது ஹெல்த்தி இல்லை. இது வந்துட்டு ஒரு ஆர்கானிக் ரெசார்ட் அப்படிங்கிறனால எல்லாத்துலேயுமே வந்து கச்சிதமாக காரம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி எல்லாமே வந்து நல்லாவும் குக் ஆகிருந்தது. இப்போ வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தூங்க முடியும், உடனே தூங்க முடியாது. ஸோ நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இன்டோர் கேம்ஸ் நிறையா இருக்குது, அண்ட் இங்கே வந்து ட்ரெக்கிங்கும் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். அது வரைக்கும் எல்லோரும் போய் நல்லா தூங்குங்க. குட் நைட்.